வெல்கம் டு ட்ரேடிங் கைடர். இன்னைக்கு நம்மளுடைய ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து இன்னைக்கு மார்க்கெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாக வந்து எந்த ஒரு ட்ரெண்டை ஃபாலோ பண்ணுறவங்களா இருந்தாலும் இன்றைக்கி லாஸாக இருக்கும், ஆனால் பாசிபிலிட்டி அதிகமாக இருக்கும். என்ன ரீசன் அப்படின்னா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மார்னிங்கில் ஒரு டவுன் சைடு ஒரு ஸ்பைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு அப்சைடு ஒரு ஸ்பைக் விட்ருக்கு. அப்படி விடும்போது பார்த்தீங்கன்னா நம்ம எந்த சைடு வந்து நம்ம செல் போட்டிருந்தாலும் நம்ம ஸ்டாப் லாஸ் ஸ்டிக்கராக இருக்க வாய்ப்பு இருக்குது, பை போட்டிருந்தாலும் நம்ம ஸ்டாப் லாஸ் ஸ்டிக்கராக இருக்க வாய்ப்பு இருக்குது. பெரிய மூமெண்ட்டும் இல்லாதனால ஒரு சின்ன சின்ன மூமெண்ட் கூட பையன் நினச்சி நிறைய பேர் ட்ரேட் பண்ணிகிட்டே இருந்திருப்பாங்க. பட் ட்ரேடிங் தான் நிறையா இருந்திருக்கும், பட் ப்ராஃபிட்டபிள் பெரிய அளவில் ஒன்றுமே இருக்காது. லாஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி தான் அதிகம் எந்த ஒரு டெக்னிக்கல் நம்ம ஃபாலோ பண்ணியிருந்தோம்னாலும். ஏன்னா பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு சைட்வே மூமெண்ட்னு சொல்லலாம். சரி, நம்ம இன்றைக்கி நாம் என்ன பண்ணியிருக்கோம், நமக்கும் ஆஸ் யூஷுவல் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். இன்றைக்கி மார்னிங் பார்த்தீங்க அப்படின்னா வந்து நம்ம எப்பயும் போல் நம்மளுடைய ஹிஸ்டாரிக்கல் டேட்டாவில் வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் என்ன கான்செப்டில் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துருந்தோம். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் இறங்கியிருந்தது, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா இறங்கியிருந்து லாங் அண்ட் வெண்டிங், லாங் அண்ட் வெண்டிங்னா செல்லுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு பார்த்தோம். அதே மாதிரி யூரோப் மார்க்கெட்டு நம்ம குளோபல் மார்க்கெட் என்ன கண்டிஷனில் இருக்குன்னு பார்த்தோம். குளோபல் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா மார்னிங்கில் ஒரு மைனஸில் இருந்தது, பெரிய அளவில் எதுவும் ப்ளஸில் இல்லை. ஏசியன் மார்க்கெட்டும் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஸ்லைடாக வந்து நெகட்டிவாக தான் இருந்தது, பெரிய அளவில் எதுவுமே ப்ளஸில் இல்லை. ஸோ இதெல்லாமே இருந்த இந்த மூமெண்ட்டில் தான் இருந்தது. அப்போ நம்ம மார்க்கெட்டில் நம்ம இன்றைக்கி என்ன மாதிரி ஒரு ட்ரேடை பண்ணியிருந்தோம் அப்படின்னா வந்து ஸோ இன்றைக்கி வந்து மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து நாம் இந்த இடத்துல வந்து ஒரு ஷேடல் போட்டிருந்தோம். இந்த இடத்துல 36,900 காலன் புட்டை நாம் வந்து செல் பண்ணியிருந்தோம். ரீசன் பார்த்தீங்க அப்படின்னா வந்து சேனல் வந்து ஒரு டச் ஆகி ஒரு மூமெண்ட் கொடுத்தது அப்படின்னா நமக்கு வந்து அதிகபட்சம் இந்த ஒரு மூமெண்ட் கொடுக்கலாம். இந்த சேனல் இருக்குது, ஒன்று இந்த சேனல்கிட்ட வந்து நமக்கான ஒரு ரிவர்சல் இல்லை அப்படின்னா இந்த ஏரியாவில் இருந்து நமக்கு மறுபடியும் ரிவர்சலாகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ அதனால் நம்ம இந்த இடத்துலேருந்து நம்ம செல் எடுத்திருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து மார்க்கெட்டில் வந்து ஒரு டவுன் கொடுத்தது. டவுன் கொடுக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரேஞ்சில் வந்து நமக்கு ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் ஆயிடுச்சு. இது வந்து புட்டுக்கான ஸ்டாப் லாஸ் ஹிட்டு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே மார்க்கெட் வந்து கொஞ்சமாக மூமெண்ட்டாக ஸ்பைக் கொடுத்து ஸோ இந்த ஏரியாவில் வந்து அடிக்கும்போது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா காலுக்கான ஸ்டாப் லாஸ் ஹிட்டு. ஸோ ஆக மொத்தம் இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு சைடுமே நமக்கான ஸ்டாப் லாஸ் தான் ஹிட்டு. ஸோ இப்போ வந்து இப்போ நார்மலாக வந்து நம்ம இந்த ஒரு ட்ரேட் பண்ணியிருந்தோம், வேறு எந்த ட்ரேடு பெரிய அளவில் நம்ம வந்து இன்றைக்கி இன்ட்ரெஸ்ட் எடுத்துக்கல. ரீசன் பார்த்திங்கன்னா மார்க்கெட் ஒரு ரேஞ்ச் பவுண்டாக தான் இன்றைக்கி மூமெண்ட் இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மறுபடியும் டவுன் ஆச்சு, அதுக்கப்புறம் அப்பாச்சு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கண்டினியூவாக டவுன் ஆயிடுச்சு. கண்டினியூவாக டவுன் ஆகும்போது நம்ம இந்த ரேஞ்சுக்கு கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து நாளைக்கான ட்ரேடுக்கு வந்து ஒரு நாளைக்கான ரேஞ்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா பியர் புட் ஸ்ப்ரெட் இந்த இடத்துல போட்டிருக்கிறோம். ஒரு 5 லாட்ஸ் வந்து பியர் புட் ஸ்ப்ரெட் போட்டிருக்கோம், அது என்னங்கிறதையும் பார்ப்போம். ஸோ இன்றைக்கி 2 ட்ரேட் தான் இது பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா வந்து சோழமண்டலம் ஃபினான்ஸ் நாம் நேற்று எடுத்து வச்சுருந்தோம். நம்ம எடுத்து வைக்கும்போதே நம்ம உங்கள்கிட்ட சொல்லியிருந்தோம் சோழமண்டலம் ஃபினான்ஸ் அது வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஒரு இன்றைக்கி ஒரு மீடியமான மூமெண்ட் கொடுத்துருந்தது. ஸோ நம்ம இந்த ரேஞ்ச் வரும்போது சோழமண்டலம் ஃபினான்ஸ் வந்து நம்ம கவர் பண்ணிட்டோம். ஏன்னா நம்ம வாங்கினதே பார்த்திங்க அப்படின்னா வந்து 3.3 தான் வாங்கியிருந்தோம். அதோட மொத்த இன்வெஸ்ட்மெண்ட்டே பார்த்திங்கன்னா ஒரு 4,500 தான் இருக்குது, நேற்று வீடியோவில் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். ஸோ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 5.80 நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா டார்கெட் வந்தோம். 5 ரூபாய் 80 பைசாவுக்கு நம்ம வந்து டார்கெட் புக் பண்ணோம். அதில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 4,300 ரூபாய்க்கு நமக்கு 3,000 ரூபா வந்து நமக்கு ஒரு நல்ல ப்ராஃபிட் இது. ஸோ நம்ம வந்து இப்போ மார்க்கெட் வந்து ஒரு கண்டிஷன் சரியானதாக இருந்ததுன்னா நம்ம இந்த இடத்துல ஒரு 5 லாட்ஸ் 10 லாட்ஸ் வரைக்கும் போவோம். மார்க்கெட் வந்து இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வந்து எந்த சைடு வந்து ஒரு பிரேக் அவுட் கொடுக்குங்கிற கான்செப்ட் இல்லாதனால நம்ம எல்லாமே சிங்கிள் சிங்கிள் லாட்டாக நம்ம இதில் போயிட்டுருக்கோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு 3,000 இதில் நமக்கு ஒரு ப்ராஃபிட் கிடச்சிது. ஸோ அதுக்கப்புறம் டிவிஷன் லேப் இருக்குது, டிவிஷன் லேப் வந்து நம்ம வந்து ஒரு கால் வந்து பை பண்ணி வச்சுக்கிறோம், 5,200 பை பண்ணி வச்சுக்கிறோம், 15.80 பை பண்ணிக்கிறோம். இது இந்த ரேஞ்சில் இருக்குது. இதுக்கு வந்து 50% தான் நமக்கு வந்து 7.5 வந்து நம்ம ஸ்டாப் லாஸாக இதை வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஒருவேளை இது 7.5 வந்துன்னா நம்ம வெளியே வந்துடுவோம், இதிலேருந்து எக்ஸிட் ஆயிடுவோம். ஸோ இந்த ட்ரேடுக்கானது இன்றைக்கி இந்த ட்ரேடுகள் தான் நம்ம பண்ணியிருந்தோம். அதை நம்ம வந்து நம்மளோட ஓடியனில் பார்ப்போம். ₹36,900 வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து கால் அண்ட் புட். கால் சைடு பார்த்தீங்கன்னா 14,353, புட் சைடு பார்த்தீங்க அப்படின்னா வந்து 11,501. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து லாஸ், இன்றைக்கி ஸ்ட்ராட்டல் நமக்கு லாஸ். ஓவராலாக பார்த்தீங்கன்னா இந்த மந்தே வந்து பார்த்தீங்கன்னா மற்ற அக்டோபர் நவம்பர் இந்த ரேஞ்செல்லாம் பார்க்கும்போது இந்த டிசம்பர் மந்த் பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்த வீக்லியிலே பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 ஸ்டாப் லாஸ்க்கு மேலே வந்து நமக்கு ஹிட் ஆகிருக்குது. ஸோ 4 ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆனாலும் நம்ம வந்து இன்னும் ப்ராஃபிட்டில் தான் இருக்கிறோம். ஓவரால் நம்ம அனுப்பிச்சு நம்மளுடைய ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வீடியோ போட்டிருப்பதில் நீங்கள் எல்லாமே கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் நாம் இன்னும் வந்து ப்ளஸில் தான் இருக்கிறோம், மைனஸ் போகல.
ஸோ மைனஸாக இருந்தாலும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் மந்த் நம்ம ப்ராஃபிட்டில் இருக்கோம். ஸோ நம்ம வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி ரெகுலராக ஃபாலோ பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு வால்டரிட்டி மார்க்கெட்டெல்லாம் க்ரியேட் ஆகும், அதில் நம்ம சின்ன சின்ன லாஸ் ஆகும். ஸோ அதெல்லாம் கடந்து நம்ம போகணும், போனோம்னா தான் நம்ம அதில் வந்து ப்ராஃபிட் பண்ண முடியும். ஸோ நம்ம சொல்லியிருந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இது ரெண்டுலேயும் நமக்கு வந்து ஒரு லாஸ். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா வந்து பியர் புட் ஸ்ப்ரிட் ஒன்று போட்டிருக்கிறோம், ஒரு 5 லாட்ஸ் வந்து 36,300 வாங்கிட்டு 36,000 நம்ம செல் பண்ணியிருக்கோம். ஸோ மார்னிங் என்ன ரேஞ்ச் ஓப்பன் ஆகுது என்னென்னு கண்டிஷன் பார்த்து நம்ம எக்ஸிட் ஆயிடுவோம். ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா வந்து 3000 வந்து நமக்கு சோழமண்டலம் ஃபினான்ஸில் கிடச்சிருக்கோம். நாம் இதை வந்து ப்ராஃபிட் புக் பண்ணிட்டோம், 5:80 வந்து நம்ம இந்த ட்ரேடை வந்து க்ளோஸ் பண்ணோம். அதில் 3000 வந்து நமக்கு ப்ராஃபிட் அதில். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டிவிஸ் லேப் வந்து நம்ம வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ என்ன வரையான ஒரு மூவ்மெண்ட் இருக்குன்னு பேக் டெஸ்ட்டுக்கான ஒரு ட்ரேடிங் இதில் நடந்திருக்கு. ஸோ இது வந்து நம்ம ஹோல்டிங் இருக்கிற பொசிஷன். ஸோ இன்றைக்கி ஓவராலாக பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு 22,500 ரேஞ்சை வந்து நமக்கு வந்து லாஸ் ஆயிருக்கு. ஸோ ஓவராலாக 22,500 நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கான லாஸ். ஸோ ஓவர் டோட்டலாக நம்ம ட்ரேடில் பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி நம்ம வந்து இந்த மந்தோட டிசம்பர் ஓப்பனிங்கிலிருந்து இப்போ வரைக்கும் நம்ம ஒரு மீடியமான ஒரு ப்ராஃபிட்டில் இருக்கிறோம். ஸோ பெரிய ப்ராஃபிட் இல்லாமல் ஏன்னா தொடர்ந்து பார்த்திங்கன்னா அந்த வழக்கில் நிறையா ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட் இந்த மாதங்களில் வந்து நிறையா தொடர்ந்துருக்கு. ஸோ அப்படி இருந்தாலும் நாம் வந்து ப்ராஃபிட்டாக தான் இருக்கிறோம். இதுக்காக ஒரு ஸ்ட்ராட்டஜி நம்ம ரெகுலராக ஃபாலோ பண்ணாலே நம்ம வந்து கண்டிப்பாக ஒரு ப்ராஃபிட்டபுள் ட்ரேடராக இருக்க முடியும். ஸோ ஓகே, இன்றைக்கி நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வீடியோவில் பார்த்தோம். மறுபடியும் நாளைக்கு நாம் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வீடியோவில்